ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோவில் நாம் நியூ ஸ்வான்ஸ்டைனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ரோன் கிளேஷியரை பற்றி பார்க்க போகிறோம். ரோன் ரிவரோட முகத்துவாரம் ரோன் கிளேஷியர் தான். இதுலேருந்து தான் ரோன் ரிவர் உருவாகியிருக்கு. இந்த கிளேசியர் ஃபுர்கா பாஸ் ரோடுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. கிளேசியரோட ஏரியா மட்டும் 17.60 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட ஹைட்டு 3630 மீட்டர் இருக்குமா. அர்னர் ஆல்ப்ஸ்லேயே இந்த ரோன் கிளேசியர் தான் லார்ஜஸ்ட் கிளேசியர்னு சொல்கிறாங்க. இந்த கிளேசியர் நார்த்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த கேண்டன் ஆஃப் வேலிஸில் இருக்குது. கிரிம்சல் பாஸ் அண்ட் த ஃபுர்கா பாஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த ரோன் கிளேசியர் இருக்குது. தாமா ஸ்டாக் தான் இந்த கிளேசியர்லேயே பெரிய உச்சின்னு சொல்கிறாங்க. 19வது செஞ்சுரியில் தான் இந்த கிளேசியரை கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 11500 வருடம் இந்த கிளேசியர் ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ரோன் கிளேசியரை விசிட் பண்ண ஜூன் டு அக்டோபர் தான் பெஸ்ட்டு டைம். ஸ்விஸ் ஆல்ப்ஸில் இருக்க ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸில் ரோன் கிளேசியரும் ஒன்று. ரோன் கிளேசியரை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஒயிட்டிஷ் கிரேல தான் இந்த கிளேசியர் இருக்கும். ஒரு வருடத்துக்கு 30-40 மீட்டர் இந்த கிளேசியர் நகருமா. ஒரு நாளைக்கு 10 சென்டிமீட்டர் நகரும். சம்மர் சீசனில் நிறைய ஐஸ் இங்கே மெல்ட் ஆயிரும். சுற்றுலா பயணிகள் போட் மூலமாக இந்த கிளேசியரை சுற்றி பார்க்கலாம். ரோன் பனிப்பாறை கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்குது. இந்த 100 ஆண்டு முடிவரத்துக்குள்ளே இந்த பனிப்பாறை முழுசாக உருகிடும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த பாறை உருகிறத தடுக்க அது மேலே பிளாங்கெட் போட்டு மூடப்பட்டிருக்கு. கடந்த 120 வருடத்தில் இது 1300 மீட்டர் அளவு உறைஞ்சி போயிருக்கு. ரோன் கிளேசியர் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ரோன் லேக்காக ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே 500 கிளேசியர் உருகி போயிட்டதாக ஸ்விஸ் கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி ரோன் பனிப்பாறை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.